வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வினூடாக. இன்று 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகமே எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்விற்கு செல்லலாம். அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இலங்கையில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் இடம்பெற வாய்ப்புண்டு, நியூசிலாந்து கத்திக்குத்து சம்பவம் இங்குதான் நடக்க சந்தர்ப்பம் இருந்தது என்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் என்றவராக ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இதேவேளை வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அரசியல் லாபங்களுக்காக மதவாதங்களை தூண்ட வேண்டாம், ஆரியகுளம் விவகாரம் தொடர்பில் நாகவிகாராதிபதி என்றவாறாக வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பயங்கரவாத தடைச்சட்ட மீளாய்வு, 2022 வரை இலங்கைக்கு கால அவகாசம் என்றவாறாகவும் திருக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக புதிய அரசமைப்பு உருவாகும் சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், சம்பந்தன் மீண்டும் தெரிவிப்பு என்றவாறாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. இவ்வாறாக வெவ்வேறான பிரதான தலைப்பு செய்திகள் பத்திரிகைகளில் இன்று இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நோக்கி என்று பார்வை செலுத்தலாம். இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் மீண்டும் இடம்பெற வாய்ப்புண்டு, நியூசிலாந்து கத்திக்குத்து சம்பவம் இலங்கையில் தான் நடக்க சந்தர்ப்பம் இருந்தது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நியூசிலாந்தில் அண்மையில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் இலங்கையில் தான் நடத்த வாய்ப்புகள் இருந்தன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்தனியார் தாக்குதல்கள் பற்றி இலங்கை அரசு நடத்தி வரும் விசாரணைகள் போதுமானதாக இல்லை என முன்வைக்கப்படும் விமர்சனங்களையும் அவர் நிராகரித்து கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை ஞானசார தேரர் குறிப்பிடுவது போல இலங்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஐஎஸ் தீவிரவாத போதனைகளை கொண்டிருப்பவர்கள் இருக்கலாம். அவர்களால் ஏற்படும் அபாயம், அவர்களால் எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. நான் அனைத்து முஸ்லிம் மக்களையும் குற்றம் சுமத்துபவன் அல்ல, ஆனால் சிங்களவர்கள் தமிழ் மக்கள் தவிர முஸ்லிம் மக்களை இந்த அடிப்படைவாத போதனைகளால் அதிக அளவில் ஈர்க்கப்படுகின்றனர். கடந்த மாதம் நியூசிலாந்தில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலுக்கு முன்னதாக அவர் நாடு கடத்தப்பட இருந்தார். அவ்வாறு நாடு கடத்தப்பட்டிருந்தால் இலங்கையில் தான் அந்த தாக்குதலை அவர் நடத்தியிருப்பார். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா சக்ரானுடன் தொடர்பில் இருந்தார். அவர் ஊடாகவே ஐஎஸ் போதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் உயிர்த்தஞ்சார்த்தன தாக்குதல்கள் பற்றி இதுவரை 9 வழக்குகள் 5 மேல் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை 79 சந்தேக நபர்கள் தடுப்பிலும், 200 பேர் வரை விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எம்மால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். 110,000 தொலைபேசி அழைப்புகள் பற்றி விசாரிக்கின்றோம். சந்தேக நபர்களுக்கு எதிராக 23,000 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றோம். இந்த விவகாரம் பற்றி குற்ற புலனாய்வு பிரிவினால் 58 பேர் சட்டமாதிபர் அலுவலகத்தில் 2.5 மாதங்களாக இராப்பகலாக பணிகளை செய்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை தாமதப்படுத்துகின்றார்கள் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றேன். கர்தினாலிடமும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் தீவிரவாத தாக்குதல்கள் மீண்டும் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. நியூசிலாந்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் இங்கேதான் நடக்க சந்தர்ப்பம் அதிகம் இருந்தது என்றவாறாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்த விடயம் இங்கே ஈழநாடு பத்திரிகையின் பிரதான இடம் பிடித்த செய்தியாக காணப்பட்டிருந்தது. அதாவது நியூசிலாந்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. அவர் இலங்கை சேர்ந்தவர் என்ற விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அது கூட இல்லாமல் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இலங்கைக்கு நாடுகடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு நாடுகடத்தப்பட்டிருந்தால் அந்த விடயம் இங்கேதான் நடந்திருக்கும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். தான் முஸ்லீம் மக்களுக்கு எதிரானவன் அல்ல எனவும், முஸ்லீம் மக்கள் அதிகமாகவே இந்த அடிப்படைவாத தீவிரவாத நிலைகளுக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்பதை சரத் வீரசேகர சுட்டிக்காட்டி இருக்கின்றார் என்ற விடயம் இங்கே பிரதான இடம் பிடித்த செய்தியாக ஈழநாடு பத்திரிகையில் காணப்பட்டிருந்தது. இதேவேளை வலம்புரி பத்திரிகையின் பிரதான இடம் பிடித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் ஆரியகுல விவகாரம் சம்பந்தமான விடயம், அரசியல் லாபங்களுக்காக மதவாதங்களை தூண்ட வேண்டாம், ஆரியகுளம் தொடர்பில் நாக விகாராதிபதி என்றவாறாக தலைப்பிடப்பட்டு அமைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் சிலர் தமது அரசியல் தேவைகளுக்காக மதவாதங்களை தாண்டி மக்களை குழப்ப முயற்சிக்கின்றனர். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர்
தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பௌத்த விகாரை அமைக்கப்படுவதாக வெளியாகியுள்ள ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை மறுத்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஊடகம் ஒன்றில் ஆரியகுளம் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அதில் புத்தவிகாரை அமைக்க முயற்சி எடுப்பதாக நான் தெரிவித்தேன் என்ற விடயமும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த செய்தியில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. நாகவிகாரைக்கு அண்மையில் சுற்றுலா மையத்தினை அமைப்பது தொடர்பில் எனது அதிருப்தியை தான் நான் வெளியிட்டிருக்கின்றேன். குறித்த அபிவிருத்தி தொடர்பில் எம்முடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை. இது ஒரு புனித பூமி. சுற்றுலா ஹோட்டலை குளத்தின் நடுவில் அமைப்பதை நிறுத்தி இந்து மற்றும் ஏனைய மதத்தவர்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடியவாறு ஒரு நல்லிணக்க மண்டபம் ஒன்றை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆனால் ஊடகங்களில் புத்தர் சிலை அமைக்கப் போகின்றோம் என செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவ்வாறு ஒன்றும் செய்வதற்கு எண்ணவில்லை. ஒரு தியான மண்டபமாக மாற்றுவதற்குத்தான் ஜோசித்துள்ளோம். புனித பிரதேசம் என்பதனால் குளத்தின் நடுவில் ஒரு தியான மண்டபத்தை அமைத்தால் அது அனைத்து மதத்தினருக்கும் உதவியாக இருக்கும் என்பது எமது நிலைப்பாடு. இந்து மதமும் பௌத்த மதமும் சர்வமத குழுவாக இணைந்து யாழில் ஒற்றுமையாக செயற்பட்டு வருகின்றோம். சிலர் தமது அரசியல் தேவைகளுக்காக மதவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். நாம் அதை ஒரு தியான மண்டபமாக மாற்றுவதற்குத்தான் நாம் யோசித்திருக்கின்றோம். ஆம், ஆனால் புத்தர் சிலை ஒன்றை அமைக்கப் போகின்றோம் என வெளியாகும் செய்திகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. புனித பிரதேசம் என்பதனால் குளத்தின் நடுவில் ஒரு தியான மண்டபத்தை அமைத்தால் அது அனைத்து மதத்தினருக்கும் உதவியாக இருக்கும் என்பது எமது நிலைப்பாடு. இந்து மதமும் பௌத்த மதமும் சர்வமத குழுவாக இணைந்து யாழில் ஒற்றுமையாக செயற்பட்டு வருகின்றோம். சிலர் தமது அரசியல் தேவைகளுக்காக மதவாதங்களை தூண்டி மக்களை குழப்பிவிட யோசிக்கின்றார்கள், மக்களை தூண்டி விடுகின்றார்கள். எனவே இதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த நல்லிணக்கத்தோடு சமாதானமாக வாழ அனைவரும் முயற்சிக்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் நாகவிகாரையினுடைய விகாராதிபதி விமல தேரர் தெரிவித்திருந்த கருத்து இங்கே பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. பலம்புரி பத்திரிகையில் அரசியல் லாபங்களுக்காக மதவாதங்களை தூண்ட வேண்டாம் என்று அவர் வெளியிட்டுள்ள கருத்து இங்கே பிரதான இடம் பிடித்த செய்தியாக காணப்படுகின்றது. ஸ்ரீ நாகவிகாரையினுடைய விகாராதிபதி விமல தேரர் தெரிவித்திருந்த கருத்து இங்கே இடம் பிடித்திருந்தது. அதாவது புத்தர் சிலை அமைக்கப்பட உள்ளதாக கருத்துக்கள் வெளியாகி இருந்தன கடந்த சில நாட்களாக ஆரியகுளம் பகுதியில். ஆனால் புத்தர் சிலைகள் எதுவும் நிறுவப்படாது என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஸ்ரீ விமல தேரர் நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அங்கே எந்த விதமான புத்தர் சிலையும் அமைக்கப்படாது. இந்து பௌத்த மற்றும் ஏனைய மதங்களை உள்ளடக்கியதாக ஒரு நல்லிணக்க பிரதேசம் அமைக்கப்பட வேண்டும். ஒரு நல்லிணக்கம் சம்பந்தமான விடயம் அமைக்கப்பட வேண்டும். சுற்றுலா தளம் ஒன்றை வேறு இடங்களில் அமைக்கலாம். இது ஒரு புனித பூமியாக இருக்கின்றது. மற்ற நல்லூர் கோயில் இருக்கின்றது. இதேவேளை நாகவிகாரை இருக்கின்றது. இவ்வாறான பிரதேசங்களில் இவ்வாறான சுற்றுலா மையத்தை அமைப்பதை விடுத்து ஒரு நல்லிணக்கம் சம்பந்தமான ஒரு அமைப்பை அமைத்தால் அது பல நற்சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் அமையும் என்பதை சுட்டிக்காட்டியிருப்பதாக விமல தேரர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கின்றார் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வலம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருந்தது. மதவாதங்களை தூண்ட வேண்டாம் என்று நாகவிகாராதிபதி கூறிய கருத்தை இங்கே இடம்பிடித்திருந்தது. மேலும் திரைக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்ட மீளாய்வு 2022 வரை இலங்கைக்கு அவகாசம். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை இணைந்து கூட்டறிக்கை என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சர்வதேச விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளுக்கு ஏற்ப கால வரையறை ஒன்றுக்குள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கான உத்தரவாதத்தை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை வழங்கியுள்ளது. 2022 ஆண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் அடுத்த சந்திப்பின் மூலம் இது தொடர்பான முன்னேற்றத்தை கணக்கில் எடுத்துக் கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. நீதி, நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் மூலம் சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் உள்ளடக்கத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசிடம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. 20வது திருத்தம், நீதித்துறையில் சுதந்திரம், அதிகார பகிர்வு மற்றும் சுயாதீன நிறுவனங்களின் திறமையான செயற்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் நல்லாட்சி சட்டம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை செயற்குழுவின் 5வது சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக இந்த சந்திப்பின் பின்னர் விடுக்கப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நல்லாட்சி சட்டம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை செயற்குழு 29வது தேதி கொழும்பில் ஒன்று கூடியது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கைக்கு இடையே வழக்கமான இருதரப்பு பரிமாற்றங்களின் பின்னணியில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஒரு நாள் சந்திப்பின் போது இருதரப்பு மற்றும் திறந்த சூழ்நிலையில்
நல்லாட்சி சட்டத்தின் ஆட்சியை கடைபிடித்தல் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான தமது உறுதிப்பாட்டை இரு கூட்டாளர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் தொடர்பான பொதுவான நலன்கள் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடியதுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒத்துழைப்பை தொடர்வதாகவும் ஒப்புக்கொண்டனர். கோவிட் 19 தொற்று நோயை நிர்வகிப்பதில் ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் தமது அனுபவங்களை பரிமாறிக்கொண்டன. சமமான தடுப்பூசி மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை அளித்தல் ஆகியவற்றுக்கு ஆதரவளிக்கும் ஹவெக்ஸ் திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அளித்த பங்களிப்பை இலங்கை பாராட்டியது. நீதி, நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் மூலம் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளடக்கத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியது. 20வது திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரம், அதிகாரங்களை பிரித்தல் மற்றும் சுயாதீன நிறுவனங்களின் தற்போதைய பணிகள் குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடினர். சுயாதீன நிறுவனங்களின் திறமையான செயற்பாட்டின் முக்கியத்துவத்தை இரு தரப்பினரும் மீண்டும் வலியுறுத்தினர். அதிகாரிகள், துறைசார் வல்லுநர்கள் மற்றும் உத்தியோகபூர்வ மற்றும் உத்தியோகபூர்வமற்ற சட்ட உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் ஆலோசனை செயல்முறைகள் ஆகியவற்றின் மூலம் நீதி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான சட்ட சீர்திருத்த திட்டம் குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை வழங்கியது. இந்த முயற்சியில் பரந்த ஆலோசனை செயல்முறையொன்றை பரிசீலனை செய்வதற்கு இலங்கையை ஐரோப்பிய ஒன்றியம் ஊக்குவித்தது. சிவில் சமூகத்தை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் அனைத்து பன்முகத்தன்மையிலும் செயற்பட தேவையான இடத்தை வழங்குவதை ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் ஒப்புக்கொண்டன. இந்த முயற்சிகளில் இலங்கையை தொடர்ந்தும் ஆதரிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தனது தயார் நிலையை வெளிப்படுத்தியது. சிறுபான்மையினர் தொடர்பான விடயங்களை மற்றும் வெறுப்புணர்வை தீர்க்கும் நடவடிக்கைகள் குறித்து செயற்குழு கலந்துரையாடியது. அனைத்து சமூகங்களினதும் உரிமைகளுக்கும் அரசியல் அமைப்பால் சமமாக உத்தரவாதம் அளிக்கப்படும் நாட்டின் பன்முக அமைப்பை இலங்கை முன்னிலைப்படுத்தியது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கை குறித்த அறிவிப்பை இலங்கை வழங்கியதுடன் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் தர நிலைகளுக்கு ஏற்ப கால வரையறை ஒன்றுக்குள் கொண்டு வருவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது. 2022 தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் அடுத்த சந்திப்பின் மூலம் இது தொடர்பான முன்னேற்றத்தை கணக்கில் எடுத்துக் கொள்வதற்கு இலங்கையும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒப்புக்கொண்டன. பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் போது சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மனித உரிமைகளின் தரங்களை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியமும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் மரண தண்டனைக்கான தனது எதிர்ப்பை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியது. தொடர்ச்சியான தடையை வரவேற்ற ஐரோப்பிய ஒன்றியம் மரண தண்டனையை முறையாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதற்காக இலங்கையை ஊக்குவித்தது. உடன்படிக்கை அமைப்புகள் சிறப்பு நடைமுறைகள் மற்றும் உலகளாவிய கலாந்தர மீளாய்வு உட்பட மனித உரிமைகள் பேரவையுடனான ஒத்துழைப்பு குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடினர். ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பின் 2030 நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வது உட்பட பலதரப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பணியாற்றுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இலங்கை வெளிநாட்டு அமைச்சின் ஐரோப்பா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் திருமதி மனுஷா குணசேகர மற்றும் ஐரோப்பிய வழி நடவடிக்கை சபையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் திரு இயோனிஸ் ஹியோஹரிஸ் ஆர்கிரோபோஸ் ஆகியோர் இந்த செயற்குழுவில் இணை தலைமையை தாங்கினர் என்ற விடயம் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்ட மீளாய்விற்கு 2022 வரை ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு கால அவகாசம் வழங்கியிருக்கின்றது. 2022 வரை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை ஆகியன இணைந்து கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றன என்று தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி ஒன்றைய தினமிடம் பிடித்திருக்கின்றது. இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஒன்றைய தினமிடம் பிடித்திருக்கின்றது. புதிய அரசமைப்பு உருவாகும் சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும், சம்பந்தன் மீளவும் தெரிவிப்பு என்றவாறாக அந்த பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைக்க சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்கள் மூவரும் கூட்டமைப்பின் தலைவருடன் அண்மையில் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார்கள். இதன் பின்னணியிலேயே அவர் இவ்வாறான ஒரு அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயங்களாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பொறுப்புகளை வகிக்கும் அங்கத்தவர்கள் பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வசிக்கின்றார்கள். கொரோனா தாக்கம் உட்பட பல பாதிப்புகளால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும்
இந்த கொரோனா தாக்கம் காரணமாக தனியாகவும் குழுக்களாகவும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தடையாக அமைந்திருக்கின்றது. இதன் விளைவாக சில விடயங்கள் தொடர்பில் தெளிவற்ற நிலைமை உருவாகியுள்ளது. தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வொன்றை அரசமைப்பு ஊடாக பெற்றுக்கொள்வதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக பிரதானமான குறிக்கோளாகும். ஏனைய சில விடயங்கள் தொடர்பில் ஒருங்கிணைந்த கூட்டங்கள் இடம்பெறாமையானது சில தெளிவற்ற நிலைமைகளையும் குழப்பங்களையும் தோற்றுவித்துள்ளது. அதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைப்பதற்கும் சில சக்திகள் முயற்சியை மேற்கொண்டுள்ளன. ஒற்றுமையை உறுதி செய்யும் முகமாக இந்த விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும். முழுமையான அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு அரசமைப்பை இந்த நாடு உருவாக்க முனைவதாக கூறப்படுகின்றது. இந்த முக்கிய தருணத்தில் ஒற்றுமையை பேணுவது அடிப்படையானதாகும். மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். மாறாக அவர்களை குழப்பக்கூடாது. ஒன்றுபட்ட பிளவுபடாத நாட்டிற்குள் சமத்துவம், நீதி மற்றும் சுய கௌரவம் என்பவற்றின் அடிப்படையில் ஒரு தீர்வை எட்டும் எமது குறிக்கோளில் உறுதியாக பயணிப்பதற்கு தெளிவின்மைகளும் குழப்பங்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நல்லாட்சி அரசின் காலத்திலும் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுவதால் கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற தமிழ் மக்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் சம்பந்தன் வலியுறுத்தியிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. என்றபடியும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. புதிய அரசமைப்பு உருவாகும் சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்ற கருத்து இங்கே பிரதான இடம் பிடித்த செய்தியாக காணப்பட்டது. அந்த வகையில் புதிய அரசமைப்பு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் பங்காளி கட்சிகளிடையே கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளிடையே சில நாட்களாக கருத்து முரண்பாடுகள் தோன்றி வருகின்றன. இந்த இவர்களுடைய சந்திப்பொன்று அண்மையில் இடம்பெற்றது சம்பந்தனின் இல்லத்தில். அந்த வகையில் அவர் அறிக்கையுரை வெளியிட்டிருக்கின்றார். இரா சம்பந்தன் அவர்கள் இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள் மற்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் தான் நமக்கான தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எம்மை பிரிப்பதற்கான சதி முயற்சிகள் பல இடம்பெற்று வருகின்றன எனவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன். இந்த விடயம் இங்கே பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருந்தது. மேலும் ஈழநாடு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்ததால் ஹாட்லி கல்லூரி மாணவன் பரிதாப மரணம் என்றவாறாக தலைப்பிடப்பட்டு மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. சிறுநீரகங்கள் இரண்டும் செயலிழந்த நிலையில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வடமராட்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் பத்துத்துறை ஹார்ட்லி கல்லூரியில் கல்வி கற்கும் 11 தரத்தில் கல்வி கற்கும் மண்டான் கரணவாய் தெற்கு பருத்தித்துறையைச் சேர்ந்த மாணவன் என்று குறிப்பிடப்படுகின்றது. கணேசன் கிருசிகன் என்ற 16 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இது தொடர்பில் நேற்று கரவட்டி மரண விசாரணை அதிகாரி வி பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். பிரேத பரிசோதனையில் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மாணவனின் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றபடியே இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. அவருக்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு அந்த இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நிலையில் அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. மேலும் பிறந்து 24 நாட்களான குழந்தை யாழ்ப்பாணத்தில் கொரோனாவால் மரணம் என்று மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. பிறந்து 24 நாட்களை ஆன குழந்தை கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளது. நீர்வேலியைச் சேர்ந்த பவிகரன் நிருஜா என்ற பெண் குழந்தை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை மூச்செடுக்க குழந்தை சிரமப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது. வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் வெளிநோயாளர் பிரிவில் பரிசோதனை செய்த போது குழந்தை உயிரிழந்தமை தெரிய வந்தது. PCR பரிசோதனையில் குழந்தைக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறப்பு விசாரணை யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பிறந்த 24 நாட்களேயான குழந்தையொன்று நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றது. நேற்று முன்தினமும் இவ்வாறாக 24 நாட்களான குழந்தையொன்று உயிரிழந்திருந்தமை சுட்டிக்காட்டும் என்று விடயமாக காணப்படுகின்றது. மேலும் நேற்று தொற்று 855 பேர் என்றவாறாக தலைப்பிடப்பட்ட மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கின்றது. நேற்றைய தினம் மாத்திரம் 855 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 519,630 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதேவேளை
நாட்டில் நேற்றைய தினம் 561 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கிறார்கள். இதனால் தற்பொழுது குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 458,646 அதிகரித்துள்ளதாக இங்கே கூறப்படுகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் மாத்திரம் 855 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் இங்கே ஈழநாடு பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மாத்திரம் 855 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயம். மேலும் மதசார்பு அடையாளங்களுக்கு ஆரிய குளத்தில் அனுமதி இல்லை, யாழ்ப்பாண மேயர் மணிவண்ணன் திட்டவட்டம் என்றவாறாக தலைப்பிடப்பட்டு மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் ஆரிய குளம் அபிவிருத்தியில் எந்த ஒரு மதசார்பு அடையாளங்களையும் உட்புகுத்தவில்லை, புகுத்த போவதும் இல்லை என யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணிவி மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் ஆரிய குளத்தின் மத்தியில் மத நல்லிணக்க மண்டபம் அமைப்பது தொடர்பில் ஊடகங்களிடம் வெளிவந்த செய்தி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது நேற்று ஊடக சந்திப்பில் கருத்தை தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்கள் நண்பர்களுக்கும் நன்றிகள். செய்திகளில் தொடர்ச்சியாக எண்ணி பற்றி எழுதி எனது பெயரை மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்க உதவியுள்ளீர்கள். பத்திரிகையாளர்களிடமும் சமூக வலைத்தள எழுத்தாளர்களிடமும் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய எழுத்துக்கள் பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை பாதிக்காததாக இருக்க வேண்டும். என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தால் அதனை நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் என்மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சியில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தியை பாதிக்குமாறு எழுதாதீர்கள். ஆரியகுளம் புனரமைப்பு என்பது என்னால் தயாரிக்கப்பட்ட திட்டம். அதில் என்ன உள்ளன என்பதை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தியுள்ளோம். ஆரியகுளம் அபிவிருத்தியில் எந்த ஒரு மதசார்பு அடையாளங்களையும் உட்புகுத்தவில்லை, உட்புகுத்த போவதும் இல்லை. நான் மேயராக இருக்கும் வரை குளத்தில் எந்த ஒரு மதமும் பிரதிபலிக்க இடமளிக்கப்பட மாட்டாது. இது தொடர்பில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். மக்கள் அச்சப்படும் வகையில் போலியான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு ஊடகம் மற்றும் சமூக வலைத்தள எழுத்தாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். விகாராதிபதியால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் புத்தர் சிலை பற்றி எதுவும் கூறவில்லை. மத நல்லிணக்க மண்டபம் அமைப்பது பற்றியே கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு கடிதம் வந்தால் அதனை மாநகர சபைக்கு விடுவதே என்னுடைய வழமை. நாவலர் மண்டப விவகாரத்திலும் அதையே செய்தேன். நான் தனித்து முடிவெடுக்க இது என்னுடைய சொத்தல்ல. அதை சபையை தீர்மானிக்க வேண்டும். இதை என்னால் நிராகரிக்க முடியும். ஆனாலும் நான் நிராகரிக்காமல் அதனை சபைக்கு விடுவதே வழமை. மத நல்லிணக்க மண்டபம் அமைக்க விடுக்கப்பட்ட கோரிக்கை கடிதம் உடனடியாக ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டு ஆணையாளர் ஊடாக செயலாளருக்கு அனுப்பப்பட்டது. கடந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பது செயலாளரே, கூட்ட நிகழ்ச்சிகளை தயாரிப்பது செயலாளரே. இந்த கடிதம் அடுத்த சபையில் எடுத்துக் கொள்ளப்படும். அதன் போது மதசார்பற்ற இடமாக தொடர்ந்தும் ஆரிய குளத்தை பேணுவதுடன் மக்களுக்கான பொழுதுபோக்கு மையமாக பேணப்பட வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோளை விடுப்பேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் சபையினுடைய வேலை. இப்போது ஆரியகுளம் பகுதியில் முதலாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றன. முதலாம் கட்டமாக நடைபாதை மற்றும் குளத்தை சுற்றி கம்பி வேலி அடைத்தல் என்பன இடம்பெறும். இரண்டாம் கட்ட பணிகளுக்குரிய நிதிகளை நன்கொடையாளர்கள் தர முன்வந்தால் அபிவிருத்தி பணிகள் தொடரும். இப்போது ஆரியகுளம் பற்றி முகநூலில் எழுதுபவர்கள் நாவற்குழியில் விகாரை கட்டப்பட்ட போது எங்கே சென்றார்கள் என தெரியவில்லை. டிசம்பருக்கு பின்னர் நாங்கள் அதிகாரத்தில் இருக்க மாட்டோம். அதன் பின்னர் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அதனை அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களுமே தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மதசார்பு அடையாளங்களுக்கு ஆரியகுளம் பகுதியில் அனுமதி இல்லை என்றவாறாக யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்தரணிவி மணிவண்ணன் தெரிவித்திருந்த கருத்தை இங்கே பிரதானிடம் பிடித்த ஒரு செய்தியாக காணப்பட்டது. ஈழநாடு பத்திரிகையில் பிரதானிடம் பிடித்த செய்திகளாக இவை காணப்படுகின்றன. மேலும் நாம் உதயம் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் வட்டக்கோட்டையில் நேற்று வாள்கள் மீட்பு என்றவாறாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் விசேட அதிரடிப்படையினரால் வீடொன்றிலிருந்து 3 வாள்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் இவ்வாறு 3 வாள்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சந்தேகத்தின் பெயரில் 30 வயதான இளைஞர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டக்கோட்டை போலீசாரிடம் அந்த கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை வட்டக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இந்த வகையில் வட்டக்கோட்டையில் நேற்று தினம் 3 வாள்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மதுபான சாலைகளுக்கு பூட்டு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. உலக மது ஒழிப்பு தினமான இன்று மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மதுவரி திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. மதுபான சாலைகள் அனைத்தும் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் என்ற விடயத்தை மதுவரி திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மதுபான நிலையங்களை திறப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் உலக நாட்டின் மது ஒழிப்பு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்று மதுபான சாலைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் மதுபான சாலைகள் இன்றைய தினம் பூட்டப்பட்ட நிலையில் ஏனைய செய்திகளாக உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் இராணுவ பேருந்து விபத்து என்ற வாராக மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. வவுனியா இராணுவ பேருந்து விபத்திற்குள்ளானதில் பலர் காயமடைந்து வவுனியா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இராணுவ பேருந்து மதவாச்சியிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த பேருந்து பூனாவைக்கு அண்மித்த பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த லொரியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் இராணுவத்தினர் பயணித்த பேருந்து இராணுவ பேருந்து ஒன்று பயணித்த நிலையில் அது விபத்திற்குள்ளாகிய சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. மேலும் பேருந்து மோதி பெண் சாவு என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. பேருந்து மோதியதில் 68 வயதான பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் நினைவிலை சேர்ந்த சிவலோகர் நாயகி கனகசபை என்ற பெண்ணே உயிரிழந்திருக்கின்றார். மத்திய பேருந்து நிலையத்திற்கு நுழைந்த பெண் பேருந்து பெண் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேருந்து நிலையத்திற்குள் பெண் நுழைந்த போது அந்த பேருந்து பெண் மீது மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்த அவர் யாழ்ப்பாண பொதுன மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் 30 நிமிடங்களில் அவர் உயிரிழந்தார் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பிடத்தில் நேற்றைய தினம் மரண சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கின்றது. லொஹானின் உறவினரை கொன்ற புலி உறுப்பினரையே மிரட்டினார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா புதுக்கதை என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் உறவினர் ஒருவர் விடுதலை புலிகளை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவரை சுட்டுக் கொன்ற விடுதலை புலி உறுப்பினர் தற்போது அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரது தலையிலேயே லொஹான் ரத்வத்தை துப்பாக்கி வைத்து மிரட்டியதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா புதிய கதையொன்றை தெரிவித்திருக்கின்றார். தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகளை ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை துப்பாக்கியை தலையில் வைத்து மிரட்டியிருந்தால் அது தவறானது, கண்டிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன நடந்ததென்பதை அறிய விசாரணை நடக்கின்றது. அந்த சம்பவத்தை ஏற்க முடியாது என்பதாலேயே சம்பவத்தை கேள்விப்பட்டதும் விசாரணை முடியும் வரை அவரை பதவி விலகும்படி பிரதமர் பணித்திருந்தார். நானும் அரசியல் கைதியாக இருந்தவன், என்னை யாரும் விடுவிக்கவில்லை, எம்மை நாமே விடுவித்துக் கொண்டோம். பின்னர் இந்திய இலங்கை உடன்படிக்கையின் மூலம் மன்னிப்பு வழங்கப்பட்டது. அதேபோல் அந்த அரசியல் கைதிகளுக்கும் மன்னிப்பு அளிக்க வேண்டும். இதேவேளை இன்னொரு தகவலும் சொல்லப்படுகின்றது. லொஹான் ரத்வத்தையின் உறவினர் ஒருவர் இராணுவத்தில் இருந்து விடுதலை புலிகளின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்றும் அவரை சுட்டுக் கொன்ற விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினரின் தலையிலேயே லொஹான் ரத்வத்தை தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. அப்படி நடந்திருந்தாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா புது கதையொன்றை சொல்லியிருக்கின்றார் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. லொஹானின் உறவினரை கொன்ற புலி உறுப்பினரை தானாம் அவர் மிரட்டியிருக்கின்றார் என்ற விடயத்தை அவர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் கிழக்கு அலுவலகர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பஸ் சேவை என்றவாறாக தலைப்பிடப்பட்டு மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் அத்தியாவசிய சேவை உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக இன்று இரவு 7 மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து அக்கரைப்பற்றிற்கு பேருந்து சேவை நடத்தப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் கிழக்கு அலுவலர்கள் செல்வதற்காக இந்த பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அதில் பயணம் செய்யும் அலுவலர்கள் தங்கள் திணைக்கள அடையாள அட்டைகளை வைத்திருக்க வேண்டும் என்றும் சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கிழக்கு அலுவலர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அக்கரைப்பற்று வரைக்குமாக அந்த பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட இருப்பதாக வடக்கு பேருந்துரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் கிழக்கு அலுவலர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பேருந்து சேவை இன்றைய தினம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது.
மேலும் பால்மா விலை அதிகரிப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசின் அமைச்சரவை கூட்டம் ஒன்று நாளை நடைபெறவுள்ளது. இதன்போது சில பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி இரு வாரங்கள் அமைச்சரவை கூட்டங்களை நடத்தாது இருந்தார் என்பதை இங்கே நடத்தாதிருந்தார் என்ற விடயமும் மற்றும் அவர் பங்கேற்கவில்லை என்ற விடயமும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையிலேயே இந்த அமைச்சரவை கூட்டங்கள் நடந்திருந்தன. எனினும் நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் தான் நடைபெற இருக்கின்றது. இதன்போது முக்கியமான சில தீர்மானங்கள் எட்டப்பட உள்ளன என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. குறிப்பாக அரிசி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலான முடிவுகள் எடுக்கப்படலாம் என நம்பப்படுகின்றது. அத்துடன் ஒரு கிலோ பால்மாவின் விலையை 200 ரூபாவால் அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்க உள்ளது. அதேபோல் சமையல் எரிவாயு, கோதுமை மா மற்றும் சீமந்து ஆகியவற்றின் விலைகளை அதிகரிப்பதற்கு வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அது பற்றியும் ஆராயப்பட்டு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட உள்ளது என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் பால்மாவின் விலை நாளை முதல் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் இறுதி தீர்மானம் நாளை தினம் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் நிதி விடுவிக்கப்பட முன்னரே வீடுகளை கட்டிய பயனாளிகள் மாவட்ட செயலருக்கு சுட்டிக்காட்டியும் நடவடிக்கை எடுக்காமையினால் வந்த வினை என்றவாறாக மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் J295 கிராம அலுவலகர் பிரிவில் பயனாளிகள் பட்டியல் இறுதிப்படுத்தப்படாமல் நிதி விடுவிக்கப்பட முன்னரே அவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என கூறப்படுகின்றது. அந்த வகையில் நிதி விடுவிக்கப்பட முன்னரே அவர்கள் இந்த வீட்டு திட்ட வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இதனை நேற்று பார்வையிட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றது. பயனாளிகள் பட்டியல் இறுதிப்படுத்தப்பட முன்னரே இவ்வாறு வீடுகளுக்கு அடிக்கல் நடுகை செய்யப்படுகின்றது என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கு சுட்டிக்காட்டியும் அவர் நடவடிக்கை எடுக்காமையினால் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்தில் அரசியல் தலையீடுகள் காணப்பட்டன. அரசியல் தரப்பினர் தமக்கு வேண்டிய பகுதியில் தகுதியில்லாத பயனாளிகளின் பெயர்களையும் உட்புகுத்தியிருந்தனர். இந்த விடயம் அம்பலமாக்கப்பட்டதை தொடர்ந்து பயனாளிகள் பட்டியல் மீளாய்விற்கு உட்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 350 பயனாளிகள் நீக்கப்பட்டு தகுதியானவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவின் மீளாய்வு செய்த பயனாளிகள் பட்டியல் மாத்திரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அங்கஜன் ராமநாதனால் அனுமதிக்கப்படவில்லை. அந்த பிரதேச செயலக பிரிவின் பயனாளிகள் பட்டியல் தொடர்பில் விசாரணை நடத்த மாவட்ட செயலாளர் க மகேசன் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார். அந்த குழுவினர் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வுகளை நடத்துகின்றனர். நேற்றைய தினம் நாவற்குழி கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் அந்த குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டனர். இதன்போது பயனாளிகள் பட்டியலில் உள்ள 5 பேரின் வீடுகள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் கூரை போடும் நிலையில் இருக்கின்றன. இந்த பயனாளிகள் வீட்டு திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்படாத நிலையிலும் வீட்டு திட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்படாத நிலையிலுமே வீடுகளை கட்டி இருக்கின்றார்கள். வீடுகளுக்கான நிதிகள் கிடைக்கும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் பயனாளிகளுக்கு கூறியுள்ளார். அந்த உறுப்பினரே கடந்த July 13 மேற்படி பயனாளிகளின் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தார். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் தனக்கு எதுவும் தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார். July 13 இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த மறுநாள் July 14 உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரதேச சபை உறுப்பினர் அடிக்கல் நாட்டும் படத்தை பிரசுரித்திருந்தார்கள். அதன் பின்னரும் மாவட்ட செயலாளர் க மகேசன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் நிதி விடுவிக்கப்பட முன்னரே வீடுகளை கட்டிய பயனாளிகள் என்ற வாறாக தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நிதி விடுவிக்க அதாவது வீட்டு திட்டம் பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களுக்கு இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் November 12 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் November 12 இந்த அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் புதிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்சேவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்ற விடயம் இங்கே உதயன் பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் போலீஸ் காவலில் இருந்தவர் மருத்துவமனையில் சாவு, உயிரிழந்தவரின் உறவினர்கள் சந்தேகம் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. மன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சுகையினம் காரணமாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். அவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும்
போக்குவரத்து மருத்துவ நிறுவன சேவைகள் மீண்டும் ஆரம்பம் என்ற வாராக மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் சேவைகள் நாளை முதல் தனது சேவைகளை ஆரம்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து மருத்துவ நிறுவன சேவைகள் இனி ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உதயன் பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்த செய்திகளாகவே காணப்படுகின்றன. மேலும் பலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவை பிரித்தானியா தடை செய்ய வேண்டும் என்றும் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட போர்க்குற்றவாளிகளை பிரித்தானியாவின் உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் தடை செய்வதற்கு பிரித்தானியா ஒரு பிரேரணை ஒன்றை முன்வைத்திருக்கின்றது என்ற விடயம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் சாரா யோன்சன் உடன் ராஜதந்திர சந்திப்பு ஒன்றும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்ட ஆலோசகருமான கீத் குலசேகரம் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது. செயற்பாட்டாளர்களான விஜய் விவேகானந்தாவால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மெய்நிகர் வழியிலான சந்திப்பில் யஸ்மின் சூகா தலைமையிலான சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான இயக்குநரான பிரான்சிஸ் கரேசன், இனப்படுகொலை சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லும் வழக்குகளை முன்னெடுத்து வரும் மூத்த வழக்கறிஞர் அருண் கணநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உட்பட போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட பலரின் அந்த தடை செய்ய வேண்டும், பிரித்தானியா தடை செய்ய வேண்டும், ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உட்பட்டவர்களுக்கு தடை ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அந்த ராஜதந்திர ரீதியிலான சூம்பழியிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. இதன்போது பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த கருத்து இங்கே பிரதான இடம் பிடித்த ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உட்பட சிலருக்கான தடை விதிக்கப்படுகின்றது என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் அரச ஊழியர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்றபடி முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலக திட்டமிடல் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றிய ஒருவர் சடலமாக நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கின்றார் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த மூவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் கொக்குவிலை சேர்ந்த ஒருவர் மற்றும் ஒரு சிறு குழந்தை உட்பட மூவர் கொரோனா தொற்று காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் இந்தியா சீனாவிலிருந்து சேதனப்ப சிலைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து சேதனப்ப சிலைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் இணைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். வடக்கு மாகாணத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 348 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 9337 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றபடியும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 9937 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதேவேளை 348 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் யாழ்ப்பாணத்தில் தான் அதிகபட்சமாக 3776 தொற்றாளர்களும் பதிவாயிருக்கக்கூடிய நிலையில் 152 உயிரிழப்புகளும் பதிவாயிருக்கின்றன. வவுனியாவில் 2467 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 130 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் தான் கடந்த மாதம் கொரோனா தொற்றால் அதிக மரணங்களும் பாதிப்புகளும் பதிவாயிருக்கின்றன என்று இங்கே செய்தி வழியாக இருக்கின்றது. மேலும் இந்திய ராணுவ படையணி நேற்று இலங்கை வந்தது. 15ஆம் தேதி வரை கூட்டு ராணுவ பயிற்சி என்றவாறாக தலைப்படப்பட்ட மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. இந்திய ராணுவத்தின் மித்ரசக்தி படையணி நேற்று இலங்கைக்கு வந்தடைந்திருக்கின்றது. மத்தளை ராஜபக்ஷ விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய இந்திய ராணுவ படையணி இலங்கைக்கு வந்திருக்கிறது. கூட்டு ராணுவ பயிற்சியையும் இவர்கள் மேற்கொள்ள உள்ளதாகவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் இலங்கையில் கொரோனா பலி 13000 கடந்தது என்றவாறாக மேலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. நேற்று 55 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்று பலி 13019 நேற்றைய தினம் அதிகரித்திருக்கின்றது என்றபடி இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையை 1200 ரூபாவால் அதிகரிக்க கோரிக்கை என்றவாறாக மேலும் ஒரு செய்தி. சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையை 1200 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்று லிட்ரோ பாதுகாப்பு தேசிய ஒன்றியம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த விலை அதிகரிப்பு முழுமையாக இடம்பெறாத விடத்து விலை இடைவித்தியாசத்தை திரைசேரிய பொறுப்பேற்க நேரிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் இங்கே கூறப்படுகின்றது. மேலும் இலங்கையில் ஜப்பானிய போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. கட்டம் கட்டமாக பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இம்மாத இறுதிக்குள் முன்பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் மேலும் மீண்டும் கொரோனா ஆபத்து அதிகரிக்கலாம் என்று விசேட வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இங்கே தினக்குரல் பத்திரிகையில்
இடம் பிடித்திருக்கின்றது. கோப்பாய் கிளைமோர் ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாயிருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் இங்கே பிரதான இடம் பிடித்த செய்திகளாக என்று காணப்படுகின்றன. இதேவேளை நாம் தற்பொழுது ஈழநாடு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் நோக்கி எமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளரின் இலங்கை விஜயம் குறித்தான தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இந்திய வெளிவிவகார செயலாளர் ஹர்ஷ்வர்தன ஸ்ரிங்லாவின் இலங்கை விஜயம் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. 2ஆம் திகதி தொடக்கம் 5ஆம் திகதி வரையில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என்று செய்திகள் கூறுகின்றன. இலங்கை வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் குலம்பகியின் அழைப்பின் பேரில் அவர் இலங்கைக்கு விஜயமுறை மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு நாட்டுக்கு ராஜதந்திரிகள் வருகின்ற போது கடைபிடிக்கும் ஒரு சாதாரண நடைமுறையாக இந்த நடைமுறை காணப்படுகின்றது. அதாவது அவரின் அழைப்பின் பேரில் தான் இலங்கைக்கு அவர் வருகின்றார் என்றபடியும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. பல மாதங்களாக இழுபறி நிலையில் இருந்த கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முறை விவகாரம் தற்போது எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் முடிவிற்கு வந்திருக்கின்றது. இந்த நிலையிலேயே ஹர்ஷ்வர்தனின் விஜயம் இடம்பெற்றிருக்கின்றது. அவரது விஜயத்திற்கு முன்னரே கொள்கலன் முனைய விவகாரத்தை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்னும் முனைப்பில் தான் விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மிலிந்த முரகொட தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் இந்தியாவுடனான உடன்பாடுகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் என்பதையும் இந்த இடத்தில் நாம் குறித்துக் கொள்வோம் என்று கூறப்படுகின்றது. அதேவேளை இந்திய வெளியுறவு செயலாளர் திருகோணமலை யாழ்ப்பாண மலையகம் ஆகிய பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக வெளியுறவு அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கும் வேளையில் இந்திய இலங்கை இராணுவத்தினரின் பங்கு கொள்ளும் மித்ரசக்தி எனும் தீவிரவாத முறியடிப்பு தொடர்பான பயிற்சி நெறியொன்றும் திருகோணமலையில் இடம்பெற இருக்கின்றது. இதேவேளை 4ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரையில் இந்த பயிற்சி இடம்பெற உள்ளது. இதில் 120 இந்திய படையினர் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். தெற்கில் வலுவாக காலூன்றி இருக்கும் சீனா வடகிழக்கு மற்றும் மெலிக பகுதியிலும் வர்த்தக நோக்கில் ஆர்வம் காண்பிப்பதாக செய்திகள் வெளிவரும் நிலையிலேயே இந்திய வெளியுறவு செயலாளர் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல இருக்கின்றார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் புதுடெல்லிக்கும் கொழும்புக்கும் இடையிலான உறவில் பெரிய அளவில் மகிழ்ச்சியான முன்னேற்றம் ஒன்று இருந்திருக்கவில்லை. ஆனாலும் மிலிந்த முரகொட ஜனாதிபதியிடம் கையெழுத்த மூலோபாய ஆவணத்திலும் இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கையில் பற்றாக்குறை இருப்பதை ஒப்புக்கொண்டிருந்தார். அதனை சரி செய்வதே தனது பிரதான இலக்கு என்றும் மிலிந்த முரகொட தெரிவித்திருந்தார். மேலும் இந்த நிலையில் கொழும்பு இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதில் சற்று கூடுதல் ஆர்வம் காண்பிப்பது போல் தெரிகின்றது. ஆனால் மிலிந்த முரகொட தனது ஆவணத்தில் திட்டமிட்டு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான விடயத்தை தவிர்த்திருக்கின்றார். இதன் மூலம் தமிழர் பிரச்சினை என்பது ஒரு உள்நாட்டு விவகாரம், அதனை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்னும் நிலைப்பாடே இலங்கை அரசாங்கத்திடம் மேலோங்கி இருக்கின்றது என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதனை சில இந்திய அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்திய வெளியுறவு செயலாளர் யாழ்ப்பாணம் மற்றும் மலையகத்திற்கு செல்வதானது ஒரு தெளிவான செய்தியை கொழும்பிற்கு சொல்ல முற்படுகின்றது. இலங்கை தமிழர் விவகாரத்து மீதான இந்தியாவின் கரிசனையில் எப்போதுமே மாற்றம் என்று ஏற்பட போவதில்லை. அதேவேளை வெளியுறவு செயலாளர் கூட்டமைப்பை சந்தித்தால் நிச்சயம் 13வது திருத்த சட்டத்தை வலியுறுத்துவர் என்பதில் சந்தேகம் என்பது தொழிலளவும் இல்லை. ஆனால் சம்பந்தனோ வளமை போல் அரசியல் யாப்பு தொடர்பில் பேசி கிடைக்கும் சந்தர்ப்பத்தை செல்லாக்காசாகத்தான் முற்படுவார். இந்தியா எதனை வலியுறுத்துகின்றதோ அதனை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் செல்வதுதான் இன்றைய காலத்திற்கு உகந்த தமிழ் ராஜதந்திர அணுகுமுறையாக இருக்க முடியும். காலத்தை தவறவிட்டு மற்றவர்களை குற்றம் சாட்டுவதில் எவ்வித பயனும் இல்லை. இதனைத்தான் தமிழர் தரப்புகள் வெகு காலமாக செய்து வருகின்றன என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில் இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மலையகத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் என்ற விடயமும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்தப்பட்ட நகர்வுகள் எவ்வாறாக அமையவிருக்கின்றன என்பது பற்றியும் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இத்துடன் இந்த பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வை நிறைவு செய்யலாம். தொடர்ந்தும் டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.